வெல்கம் டு தி ஷோ. நாம இப்ப பார்க்க போற படம் மார்வலோடைய அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். இந்த படத்துடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சினிமாவை கொஞ்சம் கூட விரும்பி பார்க்காத, சினிமா மேல சுத்தமா ஆர்வமே இல்லாதவங்க கூட டைட்டானிக் படத்தை பார்த்துருப்பாங்க, அவதார் படத்தை பார்த்துருப்பாங்க. அந்த படம்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இந்த உலகத்தில் வாழும் அத்தனை பேரும் இந்த படத்தை நிச்சயமாக ஒரு தடவை வச்சு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமும். இந்த காலத்தில் எப்படி டைட்டானிக்கும் அவதாரும் காலத்திற்கும் அழியாத ஒரு காவியமாச்சோ, அதே மாதிரி ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படமும் வந்து சேரும். அதனால் நிச்சயமாக என்ன எதுன்னு யோசிக்காமல் இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாரும் ஒரு தடவை வச்சு பார்த்துருங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற விமர்சனத்தையும் தாண்டி, இந்த படத்தை கட்டாயமாக எல்லா வயதினருமே தன் வாழ்நாளில் ஒரு தடவை வச்சு இந்த படத்தை பார்க்கணும். இதுவரைக்கும் மார்வல் எடுத்த 22 சூப்பர் ஹீரோ படத்திலேயே த பெஸ்ட் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் தான். இந்த படத்துடைய கதையை பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் பார்ட் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லேயே அந்த படத்துடைய வில்லன் தானோஸ் இந்த உலகத்தில் இருக்க பாதி பேரை அழிச்சிடுறாரு. கோடான கோடி மக்களை கொண்டு கூச்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் பவரை யூஸ் பண்ணி யாருமே இந்த உலகத்தை காப்பாற்றிடவே கூடாதுன்ட்டு அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனையும் அவர் அழிச்சிடுறாரு. இதை கேள்விப்படுற அவெஞ்சர்ஸ் டீம் தானோஸையும் தலையை துண்டாக வெட்டி கொண்டுடுறாங்க. நான் சொல்கிற இந்த கதையெல்லாம் பட ஆரம்பித்து மொதல் 15 நிமிஷத்துலே முடிஞ்சிடும். வில்லன் தானோஸை இவ்வளோ ஈஸியாக கொண்டுடுறாங்களேன்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் படமே இங்கிருந்து ஆரம்பிக்கும். இந்த உலகமே பாதி அழிஞ்சதுக்கப்புறமும் தானோஸ் இறந்ததுக்கப்புறமும் ஒரு 5 வருஷம் கடந்துடும். எல்லா சூப்பர் ஹீரோவுமே அவங்கவுங்க இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அழிந்து போன இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் சோர்வடைந்த நிலையில் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் தான் சூப்பர் ஹீரோஸ் ஆண்ட்மேன் ஸ்காட் லாங் குவாண்டம் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி, குவாண்டம் ரியாலம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணலான்ற ஐடியாவை இந்த அவெஞ்சர்ஸ் டீமுக்கு ஐடியா கொடுக்குறாரு. முதல்ல இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இல்லைன்னு அயன்மேனான டோனி ஸ்டார்க் ஒத்துக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லை, டைம் ட்ராவல் பண்ணால் நம்ம உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து வந்துடும், அதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வரும், அதில் இருக்க குளறுபடிகளை சரி பண்ண முடியாதுன்ட்டு முதல்ல இந்த டீம்லேருந்து விலகிறாரு. அப்புறம் இந்த டைம் ட்ராவலில் அப்படி என்னென்னலாம் ஃபால்ட் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி ஹல்க்கும் அயன்மேனும் ஒரு கிளியரான மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அவெஞ்சர்ஸ் டீம் ப்ராப்பராக டைம் ட்ராவல் எப்படி பண்ணணும்னு ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றதான் மீதி கதை. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். தானோஸ் கையில் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு கிடைச்சாகணும். ஸோ ஒவ்வொரு டீமும் அந்த 5 ஸ்டோனை தேடி வெவ்வேறு காலகட்டத்துக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, அவங்க ட்ராவல் பண்ணுற டைம் பீரியட் 1970s போவோம், 2012 போவோம், 2013, 2014 மார்வல் இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா சூப்பர் ஹீரோ படத்தோடைய லிங்கையும் இதுக்குள்ளே அங்கங்கே காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் மார்வல் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண சூப்பர் ஹீரோ மொத்தம் 30 பேர். அந்த 30 பேரில் டாப் மோஸ்ட் யார்னா அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தோர். இந்த 3 பேருடைய டைம் ட்ராவல்லையும் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ரொம்ப கிளியராக எமோஷனலாகவும் சென்டிமெண்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது வரைக்கும் மார்வல் எடுத்த அந்த 22 படத்தையும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவல் சீன் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஒரு வேளை பார்க்கலனா கூட இந்த படம் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் ஒவ்வொரு சீன்லையும் விசிலிச்சு சிரிக்கும்போது மார்வலை சரியாக ஃபாலோ பண்ணாத ஆட்கள் எதுக்கு இப்படி சிரிச்சுட்டு இருக்கான், எதுக்கு இப்படி கத்துட்டு இருக்கான், எதுக்கு ஊன்னு ஊழகிட்டு இருக்கான்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியே வரும். இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த பவர்ஸை வச்சு இப்போ தானாஸ் எப்படி அழிக்கிறாங்க அப்படின்றது தான் மீதி கதை. இந்த மொத்த ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண வந்த உடனே இன்டர்வல் போட்டுருவாங்க. இது வரைக்கும் படம் 1.5 மணி நேரம் ரன் ஆகிடும். இந்த படத்தை ரெண்டாக பிரிக்கலாம். இந்த படத்துக்கான எமோஷனல் சென்டிமெண்ட் காமெடி ட்ராமாவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் பக்கா ஆக்ஷன் பேக்கு. செகண்ட் ஆஃபில் ஒரு 1/2 hour ஃபுல்லாக வார் சீக்வன்ஸ் தான். அவதார் படத்துலையும் பாகுபலி படத்துலையும் பார்த்த வார் சீக்வன்ஸை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்துடைய ஃபைட் சீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி இந்த மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே மெய்சிலர் கேட்குறாங்க. தியேட்டரில் அந்த 1/2 hour ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அப்போ விசிலும் சத்தமும் அடங்கவே மாட்டேன்னு. கிட்டத்தட்ட அந்த ஃபைட் முடியும் போது மக்கள் எல்லாரும் கத்தி கத்தி ஆரவாரப்படுத்தி மூச்சு வாங்கி வயிறு வலிச்சு சோர்ந்து டயர்டாகவே ஆயிடுறாங்க. இந்த படத்துடைய பக்கா மாஸ் சீன் யாருக்கு இருக்கு, எந்த சூப்பர் ஹீரோக்கு இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்துடைய டைரக்டர் ரூசோ பிரதர் கேப்டன் அமெரிக்காவை வச்சு 2 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனாலே என்னவோ இந்த படத்துல கூஸ் பம்ஸுக்கான சீன் அவருக்கு தான் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு சீனில் கேப்டன் அமெரிக்காவோட கைக்கு தோருடைய சுற்றி வந்து நிற்கும். குறிப்பாக அந்த ஒரு சீனில் தியேட்டரில் நான் தான் மார்வல் ஃபேன்ஸு, எனக்கு தான் மார்வல் பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு மார் தட்டிட்டு ஊன்னு ஊழிடுற கூட்டத்தையும் தாண்டி எல்லாருமே எழுந்து நின்று விசிலடித்து மெய் சிலிர்த்த சீன் அந்த சீன் தான் சத்தத்தில் தியேட்டரே கதி கலங்குச்சு. இந்த படத்துடைய பெஸ்ட்டு சீன் அதான். நிச்சயமாக அந்த பர்டிகுலர் சீனை அமெரிக்காவிலேருந்து ஆர்காடு வரைக்கும் எல்லாருமே கண் கலங்கி ரசிப்பாங்க. அந்த கூஸ் பம்ஸ் மூமெண்ட் உங்களுக்கும் வந்துருந்துச்சுன்னா அதை பற்றி கமெண்ட்டில் போடுங்க. இந்த படத்தில் 2 சூப்பர் ஹீரோ இறந்துடுறாங்க.
ஒன்று அயன்மேன், இன்னொன்று பிளாக் விடோ. இந்த ராபர்ட் பேருக்கான மார்வல் கான்ட்ராக்ட் முடிஞ்சது. ராபர்ட் டவுனிக்கும் 54 வயசு ஆயிடுச்சு. இனி 100 வருஷம் கழிச்சு டோனி ஸ்டார்க் என்ற கேரக்டரை ரீபூட் பண்ணாலும் நம்மளால ராபர்ட் டவுனியை மறக்கவே முடியாது. என்னதான் இவர் ஏற்கனவே நிறைய படங்கள் நடிச்சு ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் மிரட்டி இருந்தாலும் இந்த உலகம் ஃபுல்லா இவருக்கு பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுத்த கேரக்டர் அயன்மேன் தான். இந்த கேரக்டர் இந்த படத்துல இறந்துருது. ஸ்கார்லெட் ஜஹான்சன், நட்டாஷா ஆர் பிளாக் விடோ இவங்களும் இவங்களோட உயிரை தியாகம் பண்ணி இந்த உலகத்தையும் மத்த அவஞ்சர்ஸையும் காப்பாத்திடுறாங்க. படம் முடிஞ்சு லாஸ்ட் 15 மினிட்ஸ் எமோஷனல் ட்ராமா தான். இவங்க ரெண்டு பேர் இறந்ததை தான் ரொம்ப எமோஷனல் ட்ராமாவாக ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. பல பேரால் இன்னும் அதை ஜீரணிச்சிக்கவே முடியல. ஒரு சிலர் தியேட்டரில் கண்ணை கசக்கி அழுதுறாங்க. இந்த படம் இந்த அளவுக்கு எமோஷனலாக கனெக்ட் பண்ணதாலேயே இது உலக தரமிக்க படமாக மாறி போச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஃபன்டாஸ்டிக்காக எடுத்து வச்சிருக்காங்க செகண்ட் ஹாஃபை. இந்த படத்தோட எனர்ஜி எப்படின்னா ஸ்லோவாக ஆரம்பிச்சு கிராஜுவலாக ரைஸ் ஆகி செம்ம பீக்கில் கொண்டு போய் அழகாக படம் முடியும் போது அதே எனர்ஜி லெவலில் ஆடியன்ஸுக்கு ரொம்ப திருப்தியான விதமாக முடிச்சிருக்காங்க. படம் முடியும் போது எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு சோகம், ஒரு சின்ன குழப்பம், இருந்தாலும் என்ன படையா இப்படி எடுத்துருக்காங்களேன்ட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு வெளியே வராங்க. அதுவும் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சூப்பர் ஹீரோட சிக்னேச்சரை போட்டு அவங்களோட முகத்தை காட்டுவாங்க. அந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் பீஜியத்தோடு அதை பார்க்கும்போது ஒரு சில பேர் கண்கள் கலங்கி அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் என் கிரெடிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ் ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருந்தது. மார்வல் சீரீஸில் எப்போவுமே நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு எதனா லீட் கொடுப்பாங்க. இந்த படத்துலையும் எதனா லீட் கொடுப்பாங்கன்னு மக்கள் ரொம்ப ஆர்வமாக விரும்பி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. படம் முடிஞ்சு யாரும் வெளியே போகாமல் ஸ்க்ரால் ஆகிற அந்த பேரையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் சோகம் என்னென்னா நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு எந்த லீடுமே கொடுக்கல. அவெஞ்சர்ஸ் இதோட முடிவுக்கு வந்தது அப்படின்றத இன்டெரக்டாக அவங்க மக்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ என் கிரெடிட்ஸ்க்கு யாரும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. படம் முடிஞ்சோடனே சீக்கிரமாக நீங்கள் கிளம்பலாம். பார்க்கிங் கூட்டத்தில் இருந்தாச்சு, சீக்கிரம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம். டைட்டானிக் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்துருக்கீங்களா? அவதார் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அந்த படத்தெல்லாம் தியேட்டரில் நீங்கள் அந்த காலகட்டத்திலே பார்த்துருந்தீங்கன்னா நம்ம மனசில் இன்னமும் அதெல்லாம் அழியாத கோலங்களாக நம் வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்து இப்போ அந்த படத்தை டிவியில் பார்த்தாலும் நாமனவோ டைம் ட்ராவல் பண்ணி அந்த காலகட்டத்துக்கு நம்ம போய் அந்த வயசில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அப்போ இந்த படத்தை எப்படி பார்த்தோம் அப்படின்ற ஃபீல் வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடிய தருணம் ஒரு சில படங்களில் மட்டும்தான் கிடைக்கும். அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க படம் தான் இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம். இந்த படம் இதுவரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் எடுத்த படத்திலேயே மிகப்பெரிய பட்ஜெட் எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங்லாம் சேர்த்து 500 மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே பட்ஜெட் ஆயிருக்கு. ஆனால் இதில் சந்தோஷம் என்னன்னா இந்த படத்துடைய வசூல் முதல் 3 நாள்லேயே இந்த படத்துடைய பட்ஜெட்டாக ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு மாஸ் ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே முதல் 3 நாளைக்கு டிக்கெட்டே கிடைக்கல பல தியேட்டரில். அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அந்த படம் போயிட்டு இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண ரூசோ பிரதர்ஸ், இதுக்கு முன்னாடி கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர், சிவில் வார், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அதுக்கடுத்து அவெஞ்சர்ஸ் என்கேம், மொத்தம் 4 படம் மார்வலுக்காக எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் மார்வல் எடுத்த அத்தனை சூப்பர் ஹீரோ படமே ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். பெரிய கதைக்களெல்லாம் ஒன்றும் இருக்காது. சின்ன பசங்க பார்க்குற அளவுக்கு விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும். ரூசோ பிரதர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாத்தையே மாத்தினாங்க. மார்வலுக்கு என் கேம், மார்வலுக்கு முடிவு இப்படி தான் கட்டணும். இந்த அளவுக்கு சூப்பர் கதையும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தையும் வச்சு ரூசோ பிரதர்ஸால் தான் எடுக்க முடியும்னு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். இதுக்கப்புறம் மார்வலால் இப்படி ஒரு கிராண்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றதே ஒரு டவுட் தான். மார்வலுக்கே இது ஒரு மைல் ஸ்டோன். இந்த படத்தை மட்டும் நீங்கள் தியேட்டரில் பார்க்காம பின்னாடி ஃபியூச்சரில் எப்பயாச்சும் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை பார்க்கலையன்ட்டு நிச்சயமாக ஃபீல் பண்ணுவாங்க. இது வரைக்கும் உலகத்திலே ஹையஸ்ட் கலெக்ஷன் எந்த படம் எடுத்து அதுல ஃபர்ஸ்ட் இருக்குது அவதார். அந்த படம் 2.7 பில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. செகண்ட் டைட்டானிக், அந்த படம் 2.1 பில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. தேர்ட் வந்து ஸ்டார் வார்ஸ் ஃபோர்ஸ் அவேக்கன்ஸ், இந்த படம் 2 பில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், இதுவும் 2 பில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. இதுல அந்த ஸ்டார் வார்ஸ் ஃபோர்ஸ் அவேக்கன்ஸ் படம் தமிழ்நாட்டில் ஒரு ஷோ கூட ரன் ஆகல. அந்த அளவுக்கு இந்தியாவில் அட்டர் ஃபிளாப் ஆன படம் அது. ஆனால் உலக லெவலில் அந்த படத்துடைய கலெக்ஷன் 2 பில்லியன் டாலர்ஸ் தான். இந்தியன் ஸ்டார் வார்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக மதிச்சது இல்லை. ஆனால் இது வரைக்கும் எடுத்த ஹாலிவுட் படத்திலே இந்தியாவில் அதிகமாக கலெக்ட் பண்ண படம் டைட்டானிக், அவதார், 2012 ஜங்கிள் புக், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7. ஆனால் இந்த கலெக்ஷன் ரெக்கார்டெல்லாம் இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம் பிரேக் பண்ணும். இந்தியா லெவலில் அதிகமாக கலெக்ஷன் வாங்கின படம், டாப் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த படம் வந்து சேரும். அது இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த படம் டைட்டானிக் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணும். அவதார் ரெக்கார்டை பிரேக் பண்ண பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அவதார் கலெக்ஷன் ரெக்கார்டை இந்த படம் பிரேக் பண்ணுமா பிரேக் பண்ணாதா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் போடுங்க. எங்கள் டீமோட கணிப்பு என்னென்னா இந்த படம் நிச்சயமாக ஒரு பெஞ்ச்மார்க் படம். இந்த படம் கலெக்ஷன் வைஸ் அவதாரையும் டைட்டானிக்கும் பிரேக் பண்ணும் அப்படின்றதுல உறுதியாக நிற்கிறோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆடியன்ஸ்க்கு திருப்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா டிசி ஃபேன்ஸே இந்த படம் முடியும் போது எழுந்து நின்று கை தட்டுவாங்க. சே, இந்த மாதிரிலாம் ஒரு படம் டிசி எடுக்க மாட்டேதுன்ட்டு
அவங்களோட தோல்வியை கொஞ்சம் சங்கடப்பட்டு ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பாராட்டுறாங்கன்னா இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க. இந்த படத்தை பார்த்தாச்சு டிசி திருந்தி இனிமே வச்சு அவங்களோட சூப்பர் ஹீரோவை இதே மாதிரியான ஒரு நல்ல கதையிலையும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேலையும் எடுத்தால் நல்லா இருக்குமேன்ட்டு மனதார இந்த மார்வல் என்கேம்ஸை பாராட்டிட்டு போனாங்க கிறிஸ்டபர் நோலனுடைய டார்க் நைட். அந்த படத்துக்கு அப்புறம் டிசி சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய மாஸ்டர் பீஸ் படங்கள் எடுக்கலன்னு சொல்லி ஆகணும். என்னதான் வண்டர் உமன் அக்வாமேன்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் ஜோக்கரான ஹீத் லெட்ஜர் ஏற்படுத்தின பாதிப்பு இது வரைக்கும் இன்னும் எந்த படமும் ஏற்படுத்தல அப்படின்றது தான் அப்பட்டமான உண்மை. இனிமே வச்சு டிசி மார்வலை பார்த்து கத்துக்கணும் எப்படி ஆடியன்ஸை இந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கணும் பத்தி. தமிழ் டப்பிங்கில் நிச்சயமாக இந்த படத்தை போய் பார்த்துறாதீங்க. விஜய் சேதுபதி அயன்மேன் கேரக்டரை கெடுத்து குட்டி சுராக்கிட்டாரு. அயன்மேன் வேற இந்த படத்தில் இறந்து போயிடறாரு. அதனால கடைசியாக ராபர்ட் டவுனியோட குரலை ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அதுக்காகவே இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் இங்கிலீஷில் தான் பார்த்தாகணும். நல்ல 3D செட்டப் உள்ள பிக் ஸ்க்ரீனில் இந்த படத்தை பாருங்க. சின்ன சின்ன டப்பா தேட்டர்லாம் போய் இந்த படத்தை பார்க்காதீங்க. டிக்கெட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி ஒரு நல்ல தேட்டரில் போய் இந்த படத்தை போய் பாருங்க. டிக்கெட் கிடைக்கலன்ட்டு முத 3 நாளில் முட்டி மோதி ஒரு மொக்க தேட்டரில் போய் உக்காந்துடாதீங்க. 3 நாள் கழிச்சு பெரும்பாலும் எல்லா தேட்டர்லையுமே ஆக்குபன்சி 50% தான் இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. நாளைய உலகம் தலையில தூக்கி வச்சு போட்டக்கூடிய இந்த படத்தை இப்போதைக்கு விமர்சனர் பேரில் மார்க் ரேட்டிங்னு ஏதாச்சும் கொடுத்து இந்த படத்தை அசிங்கப்படுத்தாதீங்க. இந்த படம்லாம் ரிவ்யூவுக்கு அப்பாற்பட்ட படம். இந்த படத்தெல்லாம் போய் குறை சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதியே இல்லை. அதனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த படத்தில் இருக்க 1-2 மிஸ்டேக்ஸ்லாம் குறை சொல்கிறவங்கலாம் மிகப்பெரிய அறிவுஜீவிகள் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வருங்காலம் இதை நிச்சயமாக தீர்மானிக்கும். இவங்கள்லாம் அடி முட்டாள்னு. ஸோ மக்களாகி நீங்கள் இந்த படத்தை பற்றி ஏதாச்சும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் டீட்டெயில் ரிவ்யூ பண்ணணும்னா அதுவே 1/2 hour ஆகும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டராக இந்த படத்துக்குள்ளே சுருகியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஏன்னா அது மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருக்கும். இந்த படத்துக்கு 100 mark. 100 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா தாராளமாக இந்த படத்துக்கு 100க்கு 100 mark கொடுக்கலாம். இந்த படத்தோட டிக்கெட் என்ன விலைக்கு விற்றுருந்தாலும் சரி, அது 100 ரூபாவோ 150 or 250 படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தாராளமாக டிக்கெட்டுடைய விலைக்கு மேலே ஒரு 100 ரூபாய் போட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு தரமான படம் தான் அவெஞ்சர்ஸ் என்கேம். நம்ம ஊரில் ஹீரோன்ற பேரில் எவ்வளவோ தருதலைங்களாக நடித்த படத்தை சூப்பர் படம்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டுருப்போம். ஆனால் உண்மையாக ஒரு சூப்பர் படம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம்.